ரொம்ப நாள் ஆச்சுல இந்த மாதிரி வாக்கிங் போய். ஆமா, நம்ம இந்த கொரோனா இந்த பேண்டமிக்லாம் வந்ததுக்கு அப்புறம் போகவே இல்லைல்ல. ஆமா, அதை நான் வாக்கிங் போகாம என்ன சொல்றது, ரொம்ப லேசி ஆயிடுச்சு. ஒரு வேலை கூட பார்க்க தோண மாட்டேங்குது. கரெக்டா ரீதா, பட் இதனால நம்ம ஊருக்கு போக முடியாம போயிடுச்சு. ஆமா தானா, இல்லாட்டினா இந்நேரத்துக்கு நம்ம ஜாலியா இருந்துருக்கோம்ல. அதெல்லாம் ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு ஊர்ல ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு தலப்பா கட்டி பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு. ஆமா தானா. சே, நீ எப்போ ஊருக்கு போக போறோன்னு தெரியல. தெரியல, இந்த சிச்சுவேஷன்லாம் சரியானதுக்கு அப்புறம் தான். ஏ, ஆனால் எப்படியாச்சும் கண்டிப்பாக ஒரு பிரேக் வேணும்ல. ஏன்னா இப்போ தொடர்ந்து அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குல்ல, ஒரே பேட் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ்லாம் பார்த்து பார்த்து பார்த்து. இல்லைனா கரெக்ட் இல்லை. நம்ம ஊரில் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தியா, இந்த தூத்துக்குடி போலீஸ்? ஆமாம் பார்த்தேன். பார்த்து எனக்கு என்னென்னா ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு செம்ம கோவம் வருது. இப்போ அடுத்து பார்த்தியா? ஸோ அந்த டைமில் வந்து ஐ திங்க் ஆந்திரான்னு நினைக்கிறேன், ஆந்திராலேயும் பார்த்தோன்னா இதே மாதிரி ஒரு நியூஸ். இதே மாதிரினா சிமிலர் இது கிடையாது, ஒரு ஹேண்டிகேப் பொண்ணை வந்து மாஸ்க் போடுன்னு தான் சொன்னாங்க. அதுக்கு அவர் வந்து இரும்பு ராடை வச்சு பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. அதுவும் இன்னொன்று மெயினாக அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவங்கள அடித்த விதத்தை பார்த்தியா, இவ்வளோ ஒரு கொடூரமாக அவ்வளோ ஒரு ப்ரூச்சுவலாக அடிச்சிருக்காங்கல்ல. ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம கேட்கும் போதே நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணுறோமே, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க அந்த ஒன் நைட்டில் எவ்வளோ கரெக்டாக இல்லையே அனுபவிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதுதான், பட் ஓகே, அட்லீஸ்ட் இப்போ கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 5 போலீஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு பாருங்க, ஒரு பயம் இல்லைல்ல, ஒரு ஜட்ஜ் கிட்ட பேசுகிறாங்க, அந்த ஒரு பயமே இல்லைல்ல அவங்களுக்குலாம். ஆக்சுவலி இது நம்ம மேபி அந்த தெரில பவர் இருக்குது. ஸோ பவரை தாண்டியும் பாருங்க, கண்டிப்பாக நம்மளோட பவரில் இல்லை, பட் அதுக்கும் மேலே அவங்கள மேபி அவங்களுக்கு மேலே இருக்கவங்க கேள்வி கேட்க மாட்டாங்களா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது விஷயமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குன்னு தோணுது. ஏன்னா இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து என்ன சொல்கிறது, டே அண்ட் நைட்டாக படித்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் போய் உட்காடுறோம், ஓகேவா? ஸோ யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், அவங்களையும் தாண்டி சில பவர்ஸ் இருக்குது பாரு. அதெல்லாம் வந்து பொலிட்டிஷியனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. பொலிட்டிஷியன்ஸ் கண்டிப்பாக இருக்குது, பட் அஃப்கோர்ஸ் நம்ம அதோட பவரோட ஃபுல் இது நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். கரெக்டாக இல்லைன்னா பேசக்கூடாது. கரெக்டு தான், பட் ஓகே, நான் இப்போ தான் கொஞ்சம் அதை பற்றி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நேற்று ஒரு ஃபன்னியாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அந்த இன்டர்வியூவில் என்ன ஆச்சு தெரியுமா, ஒரு ஆங்கர் வந்து இன்னொரு ஒரு செலிபிரிட்டிக்கு குவஸ்டின் கேட்குறாங்க. பட் என்ன ஒன்லி திங், அவங்க நல்லா பேசுவாங்க, அந்த செலிபிரிட்டி நல்லா பேசுவாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த செலிபிரிட்டி வந்து பார்த்தோன்னா ஆங்கர் ஆகி அவங்கள வெளுத்து வாங்கிட்டாங்க பார்த்துக்கோ. ஏதோ சொல்லி உனக்கு அது தெரியுமா, அந்த கேஸ் போட்டால் என்ன பண்ணுவாங்க, இந்த கேஸ் போட்டால் என்ன பண்ணுவாங்கன்றாங்க. சரி, இதெல்லாம் என்னென்னா மெயினாக உங்களுக்கு மேட்ரு நிறையா தெரிஞ்சிருக்குல்ல அதை பற்றி பேசுகிறதுக்கு. கரெக்ட், அவங்களுக்கு நல்லா வெல் இன்ஃபார்ம்டாக இருந்தால் மேபி அவங்க அந்த மாதிரி நல்லா க்வெஷ்சன்ஸ் கேட்கலாம். கரெக்டாக எனக்கு அதுதான் தோணுது. பேசாமல் நானும் ஒரு அப்படியே பாலிடிக்ஸ்குள்ளே குதிச்சு என்ன சொல்கிறேன், நான் இனிமேல் படித்து ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்குறதுதான் வயசாகிடுச்சு, நடக்காத காரியம். இல்லை பண்ணலாம், பாலிடிக்ஸ்க்குள்ளே நீ கண்டிப்பாக போகலாம், உனக்கு இருக்க டேலண்ட்டுக்கும் உன்னோட நீ கண்டிப்பாக போகலாம். பட் அதை பற்றி நல்லா தெரிஞ்சு நம்ம இன்ஃபார்ம்டாக போனோன்னா அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஆமாம்ல, ஏதாச்சும் ஒரு பேசும்போது உனக்கு அந்த ஆர்டிகல் தெரியுமாம்மா, உன்னோட பவர் தெரியுமாம்மா அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லு. ஆமாம், ஸ்டேஜில் போய் நிற்கும் போது ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, பேக் வாய்ஸ் எதுவும் வராது இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மேலே இருக்க சென்ட்ரலுக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸு, பிரசிடென்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் இவங்களுக்குலாம் என்ன ஃபங்க்ஷன்ஸுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போது போலீஸோட ஹெட்டு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் போலீஸோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா சிஎம். சிஎம்க்கு வந்துட்டு டைரக்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, போலீஸ் மேலே டைரெக்டாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பவர் இருக்குது. கரெக்டாக, கரெக்டு. பட் இதுவே வந்துட்டு நம்ம தெரியாதவங்க வந்துட்டு அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. கரெக்டில் அந்த ஒரு இது அந்த அந்த இது தெரிஞ்சுருக்கணும்ல. ஸோ இவங்களை ஃபஸ்ட்டு நம்ம அப்ரோச் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இது, ஏன்னா இப்போ என்னன்னா போலீஸை பார்த்தாலே ஒரு பயம் வந்துடுது எல்லாத்துக்கும். ஆமாம், அவங்களுக்கு பவர் இருக்குது, பட் அவங்களோட பவர் இது தான் அப்படின்றதே தெரியாமல் போயிடுது இல்லை. நம்ம காமன் மேனுக்கு வந்துட்டு அது அந்த அளவுக்கு நம்ம தெரியாது. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இப்போ உன்னை வந்து ஒரு அரெஸ்டே பண்ணுறனாலும் நீ பேசணும்ல, வாயை திறந்து. இதுபடி என்னது, எல்லாத்துக்குமே இப்போ ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு பேசணும்னா இன்னும் கொஞ்சம் மோர் வேல்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சுச்சுவேஷன் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை நல்லா புரிஞ்சுக்கணும். கான்ஸ்டிடியூஷனை புரிஞ்சுட்டு அதோட அந்த ஹைரார்கி
ஃபஸ்ட்டு ஒரு காமன் மேனுக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்குது, அவன் எந்த மாதிரிலாம் வந்துட்டு அவனோட பவரை இவோக் பண்ணலாம், அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஒரு ப்ரைம் மினிஸ்டர், ஒரு சிஎம். பட் ஆமாம், கரெக்ட். இப்போ நீ சொல்கிற மாதிரி இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பாருங்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்து தமிழ்நாடு அந்த லெவல்னால் சிஎம்மை பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரைம் மினிஸ்டர். எனக்கு தெரியல பிரசிடென்ட்டுக்கு அப்போ என்ன ரோல், பிரசிடென்ட் அப்போ என்ன பண்ணுறாரு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு சிட்டிசன் சொல்லிவிட்டு நம்ம பிரசிடென்ட்டை தான் சொல்கிறோம். பட் ஏன் அவருக்கு அந்த அளவுக்கு பவர்ஸ் அவர் எடுத்துக்கல? ஸோ அதெல்லாம் ஐ திங்க் நம்ம டீட்டெயிலாக நம்ம படிச்சுட்டு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் கட் பண்ணிடலாமா? நம்ம ஒன்று பண்ணுவோமா? இந்த டாப்பிக்கை ஏன் நம்ம வந்துட்டு தரோவாக படித்து ஒரு நல்ல டிஸ்கஷன் பண்ணக்கூடாது? ஓகே, ஷியூர். நம்ம ஆர்டர் படி எல்லாமே ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணிவிட்டு படிச்சுட்டு நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எனக்கு எப்படியாவது பாலிடிக்ஸ்க்குள்ளே போய், ஸோ அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறோம் நம்ம. கண்டிப்பாக தானே. ஏன்னா அந்த மாதிரி நியூஸ்லாம் பார்க்கும்போது உடனே அவங்கள போய் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ரத்தம் துடிக்குது தெரியுமா எனக்கு, கொதிக்குது. பிபியில் என்ன வரலன்னு தெரில, ஒருவேளை வயசாகி பிபி இருந்துருச்சானு தெரில. பட் சம்திங் ஏதோ உடனே பண்ணணும். ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தால் தான் நம்மக்குள்ள அந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கணும், நம்மளும் ஏதாவது செய்யணும்னு நம்மளுக்கு தோணும். அவர் எவ்வளோ தைரியமாக பார்த்தியா, அந்த போலீஸ் வந்து ஒன்றால் என்ன பண்ண முடியும் பண்ணுறதை பாரு அப்படி சொல்லிட்டு ஜட்ஜை பார்த்தே சொல்கிறாருல்ல. ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இவங்களோட இதெல்லாம் கண்டுபிடிச்சி நல்லபடியாக டிஸ்கஸ் படிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணி நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி ஒரு ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பேசலாம். ஓகே, தேங்க்யூ.